ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா? அதுவும் சர்க்கரை நோய் வந்துட்டால் என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிட்றது, இப்படி சாப்பிடும்பொழுது நமக்கு சர்க்கரை நோய் அதிகமாகிருமா, சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகமாகிருமா அப்படின்னு சொல்லி தினம் தினம் மனவேதனையில் இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது தினமும் மதிய உணவு எடுத்துக்கும் பொழுது தவறாமல் இந்த மூன்று பொருளை மட்டும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் நார்மலாக வரும். நீங்கள் எப்போ எடுத்துக்கிற மாத்திரையாக இருந்தாலும் ஊசியாக இருந்தாலும் அதை அப்படியே போட்டுக்கோங்க. அதோட இது மட்டும் அரிசி சாதம் எடுத்துக்கொள்ளுங்களா? அரிசி சாதம் ஒரு கப் அரிசி சாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட நான் சொல்கிறேன் இந்த மூன்று பொருள் கண்டினியூஸாக டெய்லியுமே இருக்கிற அளவு மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சர்க்கரை நோய் வரும்பொழுது நாம் வந்து இந்த மூன்று பொருள் கண்டினியூஸாக சாப்பிடும் பொழுது உங்களுக்கு உடம்பில் வந்து நல்லா எந்த ஒரு பாகமும் நமக்கு வந்து இந்த கண் பார்வை மங்குதல், உடலில் இருக்கிற கிட்னி, அதே போல் எலும்பு வந்து நமக்கு வந்து அந்த இருக்க அந்த பலம் குறையும், எலும்பு வந்து ஸ்ட்ரென்த்து இருக்காது, இது போல் விஷயங்கள். அதே போல் நமக்கு வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுறது, நம்ம உடல் எடை அதிகமாகும், ஒரு சிலருக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும், இது போல் முடி கொட்டும், இந்த போகிற விஷயங்கள் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே நமக்கு சர்க்கரை நோய் வந்த உடனே நம்ம இந்த பொருளை கண்டினியூஸாக சாப்பிடணும். என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கப் சாதம் மதிய உணவு எடுத்துக்கும் பொழுது அது கூட கண்டிப்பாக நம்ம வந்து புரோட்டீன் பருப்பு வகை, நீங்கள் ஒன்றா துவரம்பருப்பு அல்லது கொட்டை வகைகள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஒரு கப் பருப்பு. அதே போல் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை, கண்டிப்பாக ஏதாவது ஒரு கப் கீரை, ஒரு கப் காய், நார்சத்து நிறைந்த காய். இந்த மூணும் தினமும் மதிய உணவோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு உடலில் எந்த பாதிப்பும் ஏற்படாது, சர்க்கரை நோயை வந்து அதிகமும் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.